இதை கேட்குறாங்க, இதெல்லாம் ஒரே ரூட்டுக்குள்ளே வரதான். இந்த மாதிரி கொஷின்லாம் பார்த்துருப்பீங்க ரைட்டா. இதில் ஒரு ஷார்ட்கட் இருக்குது, என்ன அப்படின்னா தெரியும் உங்களுக்கு. இந்த முதல் நம்பரை பார்த்தே செம்ம முடிச்சிடலாங்க. என்ன சார் முதல் நம்பரை பார்த்தே முடிச்சிடலாமா அப்படின்னா? ஆமாம், இங்கே பாருங்கள், 383 ப்ளஸ்ன்னு இருக்கா. அப்போ ஓவராலாக இதை சால்வ் பண்ணி வரப்போகிற ஆன்சரு 383 விட அதிகமாக தானே இருக்கும். இந்த 383 ரூட்டுக்குள்ளே இருக்கா. அப்போ ஸ்கொயர் தெரிஞ்சுருக்கணுங்க. 18 ஸ்கொயர் என்ன 324, 19 ஸ்கொயர் என்ன 361, 20 ஸ்கொயர் என்ன 400. இதை விட அதிகமாக இது வருது 400. அப்போ இங்கே என்ன தான் வரும்? 400 தான் வரும். 400க்கு ரூட் எடுத்தீங்கன்னா 20 தான் ஆன்சர். முடிஞ்சு போச்சுங்க, நல்லா கொஞ்சிக்கோங்க. 383 ப்ளஸ், அப்போ 383 ப்ளஸ்னால் 383 அதிகமாக வரும். தட் மீன்ஸ் 400, அதாவது இமிடியேட்டாக வர்றது தான் வரும். இமிடியேட்டாக எது அதிகமாக இருக்கோ அதான் வரும். 400க்கு ரூட் எடுத்தால் 20. அப்போ ஓவரால் ஆன்சர் 20 தான் வரும். நம்பிக்கை இல்லையா? நார்மலாகவே சால்வ் பண்ணிடலாம். கவனிங்க, இங்கே 9 இருக்கா, 9 ரூட் எடுத்தால் 3, 28 3 போனால் 25, 25 ரூட் எடுத்தால் 5. அப்போ ஓவரால் என்ன வருது? 5. இங்கே 164 கடைசியாக இருக்குது, இங்கே ப்ளஸ் தான் இருக்குது. இதோட வேல்யூ என்ன? 5. 164 5 கூட்டினா 169. அப்போ 169, 169க்கு ரூட் எடுத்தால் 13. 302 மைனஸ் 13, இங்கே மைனஸ் இருக்குது. 13 289, 289 ரூட் எடுத்தால் 17. 383 பதினேழு கூட்டினா 400 வருதா? 400க்கு ரூட் எடுத்தால் 20, அவ்வளோதான். இதெல்லாம் தேவையில்லை, நீங்கள் இந்த ரெண்டை பார்த்தே போட்டுருங்க.
இதுமே தேவையில்ல இந்த ரெண்டை பாத்தே போடுறங்க 383 பிளஸ் ஒருவேளை மைனஸ் இருந்தா அப்ப 383 கூட கம்மியா இருக்க நம்பர் பாருங்க 383 கூட கம்மியா இருக்க நம்பர் என்னது ஸ்கொயர்லாம் சொல்லுங்க 18 ஸ்கொயர் 324 19 ஸ்கொயர் 361 20 ஸ்கொயர் 400 போயிடும் அப்ப இதோட கம்மியா இருக்கது என்னது 361 தான் அப்ப 361 கூட எடுத்தா 19 னு வந்திருக்கும் இந்த முத நம்பர் இந்த சைன் இத வச்சு முடிச்சிரலாங்க இது ஒரு டைப்ங்க அப்ப இதுக்கு ஆன்சர் என்ன 20 புரிஞ்சா அடுத்த டைப் போயிரலாம் தொடர்ந்து கவனிங்க எங்கயும் ஸ்கிப் பண்ணாதீங்க அடுத்த டைப் அடுத்த டைப் பாருங்க அதுவும் தெரியாதது இப்படி தான் இருக்கும் பட் பாருங்க ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒரே நிமிஷம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6 எக்ஸெட்ரா क्वेश्चन மார்க் கேட்பாங்க கவனிங்க ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6 இங்க எதுமே இல்ல புரியதா ப்ளஸ் மைனஸ் வந்தா எப்படி போறோம் முன்னாடி சொன்னோம் இங்க அப்படியே இருக்கும் ஒரு சைனுமே இருக்காது இங்க உள்ள என்ன இருக்கோ அதான் ஆன்சர் என்னது உள்ள இருக்கிறது ஆன்சர் ஆமா உள்ள என்ன இருக்கு 6 6 தான் ஆன்சர் சோ ரூட் ஆஃப் 6 உள்ள ரூட் ஆஃப் 6 உள்ள ரூட் ஆஃப் 6 தான் 6 தான் ஆன்சர் நம்ப முடியல சார் நம்ப மாட்டீங்க போட்டு காமிச்சறேன் ரெண்டு ஸ்டெப் வரும் போட்டு காமிச்சறேன் கவனிங்க இப்போ இது ஈக்குவாலிட்டி என்னன்னு கேக்குறாங்க இத நான் x னு வச்சுக்கிறேன் சார் புரியுங்களா இத நான் x னு வச்சுக்கிறேன் இப்போ கவனிங்க நான் என்ன பண்றேன்னு பாருங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டு சைடு ஸ்கொயர் பண்றேன் சார் ரெண்டு சைடுமே ஸ்கொயர் பண்றேன் அப்ப x ஸ்கொயர் பண்ணா x ஸ்கொயர் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கொயர் பண்ணால் ரூட் கேன்சல் ஆகும் தெரியும்ல பேசிக் தான் ஸ்கொயர் பண்ணால் ரூட்டு போயிடும் இந்த ஆறு ஒரு ரூட்டுக்குள்ளே இருக்குது இந்த ஆறு ரெண்டு ரூட்டுக்குள்ளே இருக்குது இந்த ஆறு மூணு ரூட்டுக்குள்ளே இருக்குது அப்போ இதை நான் அப்படியே ஸ்கொயர் பண்ணுறப்ப இந்த ஆறு அப்படியே வெளியில் வந்துடும் புரியுதுங்களா இந்த ரெண்டு ரூட்டுக்குள்ளே இருக்காரு ஒரு ரூட் ஆயிரும் மூணு ரூட்டுக்குள்ளே இருக்காரு ரெண்டு ரூட் ஆயிரும் எக்ஸட்ரா அப்படியே இருக்கும் புரியுதுங்களா ஒன்றும் பண்ணல ஸ்கொயர் தான் பண்ணியிருக்கேன் கவனிங்க ஸ்கொயர் தான் பண்ணியிருக்கேன் ஒரு ஸ்டெப் தான் பண்ணியிருக்கேன் கவனிங்க அடுத்த ஸ்டெப்பில் ஆன்சர் முடிஞ்சிடும் இப்போ இந்த ஆறை மட்டும் ஒதுக்கிடுங்க இந்த ஆறை மட்டும் ஒதுக்கிட்டு இதை பாருங்களே இதுதானே மேலேயும் இருக்குது கரெக்டா இதே தானே மேலேயும் இருக்குது மேலே மூணு ஆறு கீழே ரெண்டாறு இருக்குன்னு பார்க்குறீங்களா அதெல்லாம் விஷயம் இல்லைங்க எக்ஸட்ரா தான் கொடுத்துருக்கேன் இதே தானே இதுவும் இதை என்னான்னு சார் வச்சுருக்கோம் எக்ஸுன்னு வச்சுருக்கோம் அப்போ இந்த இடத்துல எக்ஸு போடலாமா முன்னாடி ஆறு இருக்கா ஆர் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ஒரு எக்ஸுக்கு ஒரு எக்ஸ் அறிஞ்சிரும் அப்போ எக்ஸ் என்ன வருது ஆறு அதான் ஆரம்பத்துலேயே சொன்னேன் ஆறுன்னு இதான் தேவையில்லை உள்ள என்ன நம்பர் இருக்கோ அதை போட்டுருங்க அப்போ ப்ளஸ் வந்தால் அதிகம் போட்டுக்கணும் மைனஸ் வந்தால் கம்மியாக்கணும் அது ஒன்றுமே இல்லைனா அந்த நம்பர் அப்படியே போடுங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சா இது ஒரு டைப்பு இது ஒரு டைப்பு இப்போ அடுத்த டைப் போயிடலாம் தொடர்ந்து கவனிங்க எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாதீங்க அடுத்த டைப்பு ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்த டைப் கவனிங்க இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் வி போர்ட் மாஸ் அது என்ன சார் வி போர்ட் மாஸ் அப்படின்னா ஒரு சிம்பிளிஃபிகேஷன் க்வெஸ்சனுங்க மேக்ஸ் க்வெஸ்சனாகவே இருந்துட்டு போகுது அதை இந்த ஆர்டரில் தான் சால்வ் பண்ணும் இதெல்லாம் என்னென்னு பார்த்துருவோமா வினா விண்குலம்னு சொல்லுவாங்க மேலே பார் இருக்கும் அதை தான் முத சால்வ் பண்ணும் அடுத்தது பி ப்ராக்கெட் ப்ராக்கெட்டை தான் ரெண்டாவது சால்வ் பண்ணும் அந்த ப்ராக்கெட்லேயுமே சில வெயிட்டேஜ் இருக்குதுங்க என்ன அப்படின்னா முதல்ல இந்த ப்ராக்கெட்டை தான் சால்வ் பண்ணும் க்ளோஸ் ப்ராக்கெட்னு சொல்லுவாங்க அடுத்து எந்த ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணணும்னா கேர்லி ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணும் அடுத்து எந்த ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணணும்னா ஸ்கொயர் ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணும் ப்ராக்கெட்லேயுமே இந்த ஆர்டர் இருக்குது முதல் பார் போட்டால் சால்வ் பண்ணும் அடுத்தது இந்த ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆ ஓன் இருக்கா ஓனா ஆஃப் ஆஃப்னா பெருக்கலுங்க ஆஃப் அப்படின்னு ஒரு இடத்துல ஒரு நம்பர் வந்துச்சுன்னா அந்த ஆஃபை தான் மொதல் பண்ணணும் அடுத்தது டி டினா டிவிஷன் வகுத்தல் பண்ணணும் அடுத்து எம்னா மல்டிப்ளிகேஷன் பெருக்கணும் அடுத்தது அடிஷன் கூட்டணும் அடுத்து சப்ராக்ஷன் மைனஸ் பண்ணணும் இதில் இந்த ஆர்டரில் தான் ஒரு க்வெஸ்சனை சால்வ் பண்ணணும் அடிஷன் சப்ராக்ஷன் மட்டும் நீங்கள் ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுத்துக்கலாம் கொஞ்சம் ஒரே மாதிரி சால்வ் பண்ணிக்கலாம் மற்றபடி மீதி எல்லாத்தையுமே கரெக்டாக தான் சால்வ் பண்ணும் இப்போ இதெல்லாமே ஒரு சம்மில் வர மாதிரி இது எல்லாமே ஒரு சம்மில் வர மாதிரி பார்த்துடலாம் அப்போ உங்களுக்கு தூஞ்சிரும் இது எல்லாமே ஒரே சம்மில் வரும் பாருங்கள் இப்போ கவனிங்களே இப்போ வரும் பாருங்கள் ஒரு சம் பாருங்கள் அதாவது 10+50% ஆஃப் க்வெஸ்சன் எழுதிக்கோங்க ஸ்கிப் பண்ணிடாதீங்க எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க 420/6 மைனஸ் 4 ப்ராக்கெட்டுக்குள்ளே 2×5 ஒரு பாரு ப்ளஸ் 6 மைனஸ் 1 கவனிங்க எல்லாமே இதில் வந்திருக்குங்க என்ன சார் முதல் எதை சால்வ் பண்ணோம் வி போர்ட் மாஸ்னு பார்த்தோம் முத விண்குலம் பாரை தான் முதல் சால்வ் பண்ணோம் எங்கே பார் இருக்குது இந்த பார் இருக்கா அப்போ முதல் இதை தான் சால்வ் பண்ணோம் அப்போ 2×5 = 10 2×5 = 10 இதை தான் முதல் சால்வ் பண்ணோம் அடுத்து இந்த ப்ராக்கெட்டை 2×10 16 16 ஒன்று போனால் 15 அப்போ ஓவரால் இது என்ன வருது 15 14 பெருக்கிடுங்க 15 4 பெருக்குனா என்ன 60 சார் நீங்கள் எப்போல்லாம் நாலால் பெருக்குறீங்களோ ரெண்டு வாட்டி டபுள் பண்ணிக்கோங்க ரெண்டால் பெருக்குனா ஒரு வாட்டி டபுள் பண்ணணும்
நாலால் பெருக்கினா ரெண்டு வாட்டி டபுள் பண்ணணும். பதினஞ்சு நாலால் பெருக்கிறோம், பாஞ்சு டபுள் பண்ணால் முப்பது, முப்பது டபுள் பண்ணால் அறுபது, நாலால் பெருக்கினா அறுபது வருதா? இது அறுபது. இப்போ அப்படியே இங்கே வாங்க, நானூற்றி இருபது ஆறால் வைக்கணும், அடுத்தா ஏழாறு நாற்பத்தி ரெண்டு கரெக்டா, எழுபது, எழுபது மைனஸ் இருக்குது, எழுபது மைனஸ் அறுபது பத்து. அப்போ ஓவராக இந்த ப்ராக்கெட்டை என்ன சார் வருது? பத்து. பேப்பர் பண்ணால் யூஸ் பண்ண தேவைங்க, அப்படியே போட்டுடலாங்க, ஈஸிங்க. பத்து இங்கிட்டு வாங்க, இங்கே ஆஃப் ப்ளஸ் முத என்ன பண்ணணும்? ஆஃப் தான் முத பண்ணணும். ஓவராலாக பத்து வந்துச்சு. ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் டென்னு, டென்னில் ஃபிஃப்டி பர்சன்ட்னா அஞ்சுங்க, ஃபிஃப்டி பர்சன்ட்னா பாதி. இதெல்லாம் பர்சன்டேஜ் டாபிக் பார்க்குறப்ப தெளிவாக பார்த்துருவோம். ஃபிஃப்டி பர்சன்ட்னா பாதி, அதை மட்டும் நினச்சிக்கோங்க, இப்போ புரிஞ்சுக்கோங்க. ஃபிஃப்டி பர்சன்ட்னா பாதி, அப்போ பத்தில் பாதி அஞ்சு, ஓவராலாக அஞ்சு, அஞ்சும் பத்தும் பதினஞ்சு. இப்போ ஆன்சர் என்ன? பதினஞ்சு. ஈஸியாக? ஸோ ஆன்சர் பதினஞ்சு. புரிஞ்சு போச்சா? ஸோ வி போர்ட் மாஸ்டர் வந்து கேட்பாங்க, ஈஸியாக போட்டலாம். ஸோ அடுத்த டைப்புங்க, எங்கேயும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க, அடுத்த டைப் பாருங்கள். இதுதான் கடைசி டைப்பு, கடைசி டைப்புனு சொல்ல முடியாது. இதை பாருங்கள், ஸ்கொயர் ரூட் ஆஃப் சிக்ஸ்டி த்ரீ மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒன் செவன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் டுவெண்ட்டி எயிட் சீக்வல் டு கொஸ்டின் மார்க். இதை கவனிங்க, இந்த கொஸ்டினை கவனிங்க. இதை ரெண்டு விதமாக சால்வ் பண்ணலாங்க. ஒன்று கொஞ்சம் அப்ராக்சிமேட்டாக பண்ணுறது, பட் அப்ராக்சிமேட்டாக பண்ணுறதுங்கிறது நூறு சதவீதம் கரெக்டாக இருக்குமானா டவுட்டு தான். அதே என்ன அப்ராக்சிமேட்டானா, நான் எல்லாத்தையும் அப்ராக்சிமேட்டாகவே பார்ப்பேன். இப்போ பாருங்களேன், அறுபத்தி மூணு இருக்கா சார்? நான் இது அறுபத்தி நாலு நினச்சிக்கிறேன், நானும் நினச்சிக்கிறேன். அறுபத்தி நாலு குரூட் எடுத்தா எட்டு, அதனால தான் யார் அறுபத்தி நாலு நினச்சேன். எட்டா? எட்டு. இருபத்தி எட்டு இருக்கா? ஸோ இருபத்தி அஞ்சுன்னு வச்சோன்னா இருபத்தஞ்சு குரூட் எடுத்தால் அஞ்சு, எட்டும் அஞ்சும் பதிமூணு. ஏன்னா இதுவும் ப்ளஸ்ஸு இதுவும் ப்ளஸ்ஸு, பதிமூணு. இங்கே தான் மைனஸ் இருக்குது. நூற்றி எழுபத்தஞ்சா நூற்றி அறுபத்தொம்போதுன்னு எடுத்துக்கோங்க சார். நான் பர்ஃபெக்ட் ஸ்கொயராக பார்க்குறேன். நூற்றி அறுபத்தொம்போது குரூட் எடுத்தால் பதிமூணு. அப்போ இதை நான் எப்படி எழுதுறேன்னா, எட்டு மைனஸ் பதிமூணு ப்ளஸ் அஞ்சு, எட்டு அஞ்சும் பதிமூணு, பதிமூணில் பதிமூணு போனால் ஜீரோ, ஜீரோ வந்துருச்சா? புரிஞ்சு போச்சா? ரொம்ப ஈஸி சரிங்களா, ரொம்ப ஈஸி. ஆன்சர் ஜீரோ. இதை இன்னொரு விதமாக சால்வ் பண்ணலாம், பட் அது கொஞ்சம் பெருசாக போகும். பட் அதுதான் எனக்கு தெரிஞ்ச கரெக்டான சொல்யூஷன். இதானே பார்த்தோம் முன்னாடி, கவனிங்க, தொடர்ந்து கவனிங்க. இதை எப்படி எழுதுறேன்னு பாருங்கள். அறுபத்தி மூணு என்ன பண்ணுறேன், நைன் இன்ட்டு செவன் எழுதுறேன். ஒம்பது எழுதுனே அறுபத்தி மூணு. நூற்றி எழுபத்தஞ்சு எப்படி எழுதுறேன்னா, டுவெண்ட்டி ஃபைவ் இன்ட்டு செவன் எழுதுறேன், டுவெண்ட்டி ஃபைவ் இன்ட்டு செவன் எழுதுறேன். இருபத்தெட்டு எப்படி எழுதுறேன்னா, ஃபோர் இன்ட்டு செவன் எழுதுறேன். எல்லாத்தையுமே ரூட் செவனாக மாற்றுறேன். இப்போ பாருங்கள், இதில் இந்த ரூட் ஒம்பது, ரூட் ஒம்பது இருக்கா? ரூட் ஒம்போதை வெளியே எடுத்தால் மூணு, ரூட் ஏழு அப்படியே இருக்கும். இதை எப்படி எழுதுறேன், த்ரீ இன்ட்டு ரூட் செவன் எழுதுறேன் மைனஸ் இருபத்தஞ்சு குரூட் எடுத்தால் அஞ்சு, ஸோ அஞ்சு ரூட் ஏழுன்னு எழுதலாம். ப்ளஸ் நாலு குரூட் எடுத்தால் ரெண்டு, ஸோ ரூ ரெண்டு ரூட் ஏழுன்னு எழுதலாம். இப்போ பாருங்கள், மூணு ரூட் ஏழு ரெண்டு ரூட் ஏழு கூட்டினா அஞ்சு ரூட் ஏழா? அஞ்சு ரூட் ஏழு மைனஸ் அஞ்சு ரூட் ஏழு என்ன சார் வரும்? ஜீரோ. அப்பையும் ஜீரோ இப்பையும் ஜீரோ. ஏன்னா அது கொஞ்சம் அப்ராக்சிமேட்டாக பண்ணோம், இது அக்யூரேட்டாகவே பண்ணிட்டோம், அவ்வளோதான். ஜீரோ ஆன்சர், நோட் பண்ணிக்கோங்க. இது ஒரு டைப்பு சிம்பிளிஃபிகேஷனில், லடசி டைப்பு இதுதாங்க, கடைசி டைப்புங்க. முடிய போதுங்க வீடியோ, இன்னும் ஒரே ஒரு டைப்புங்க, கடைசி டைப். கடைசி டைப்பு ஃபார்முலாவை பேஸ் பண்ணி இருக்க போகுது, ஃபார்முலாவை பேஸ் பண்ணி இருக்க போகுது. சின்ன பிள்ளை பச்சை எல்லா ஃபார்முலாவும் வரும். என்னது? ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்னா என்னது? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி. ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர்னா என்னது? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி. அப்புறம் என்ன ஃபார்முலா சொல்லுங்கள்? என்னது? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அதுக்கு என்ன ஃபார்முலா? ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி. ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், அதெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் ஒரு ஒரு கொஞ்சம் சமம் பார்த்து முடிச்சு விட்ருவோம், அவ்வளோதான். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு மொதல் கொஸ்டின், ஒரு கொஸ்டின் பார்ப்போமா பாருங்களேன். எட்நூற்றி தொண்ணூற்றி மூணு இன்ட்டு ஏழ்நூற்றி எண்பத்தாறு சார். இல்லை எட்நூற்றி தொண்ணூற்றி மூணு ப்ளஸ் ஏழ்நூற்றி எண்பத்தாறு த ஹோல் ஸ்கொயர். அடுத்தது மைனஸ் எட்நூற்றி தொண்ணூற்றி மூணு மைனஸ் ஏழ்நூற்றி எண்பத்தாறு த ஹோல் ஸ்கொயர் கீழே டிவைடட் பை எட்நூற்றி தொண்ணூற்றி மூணு இன்ட்டு எழுநூற்றி எண்பத்தாறு. இந்த கொஸ்டினை பார்க்கறதுக்கே ஒரு நிமிஷம் தேவைப்படுமே சார் அப்படிங்கிறீங்களா? அப்போலாம் கிடையாது, ஈஸி தான், கவனிங்க. அதாவது எட்நூற்றி தொண்ணூற்றி மூணு எழுநூற்றி எண்பத்தாறு நான் ஏபின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன், புரியுதுங்களா? இதை ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்னா அதை ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர்னு எடுத்துக்கிறேன். ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்னா ஃபார்ம்லானா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி. ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர்னா ஃபார்ம்லானா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி. ரைட்டா? அதை அப்படியே எழுதுனே பாருங்களேன், அதை அப்படியே எழுதுறேன். ஆன்சர் ஒரே ஸ்டெப்பில் முடிச்சிடும் பாருங்கள். இதை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபின்னு எழுதுறேன். அதை இங்கே முன்னாடி மைனஸ் இருக்குது, மைனஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபின்னு எழுதுறேன்.
ஏன்னா இது மைனஸ் கியூபி ஃபார்முலா. இப்போ மைனஸ் உள்ளே பிரிக்கிடலாம். ஸோ அதை ஒரே ஸ்டெப்பில் எழுதிடுறேன். அப்போ மைனஸ் உள்ளே வரப்ப எல்லாத்துக்கும் சைன் மாறிடும், இப்படி ஆயிரும். இதுதான் மேலே இருக்குது. கீழே என்ன இருக்குது? ஏ இன்ட்டு பி அப்படியே இருக்குது, ரைட்டா? ஏ இன்ட்டு பி அப்படியே இருக்குது. இப்போ பாருங்கள், இப்போ பாருங்கள் என்ன பண்ணுறேன்னு, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர், இங்கே மைனஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், இது அப்படியே அணிஞ்சிடும். ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் போயிடும், பி ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் போயிடும். டூ ஏபி டூ ஏபி ப்ளஸ் டூ ஏபி ப்ளஸ் டூ ஏபி என்ன வரும்? ஃபோர் ஏபி வருமா? ஃபோர் ஏபி வருமா? கீழே ஏபி இருக்கா? முடிஞ்சு போச்சுங்க. ஏபி ஏபி அடித்த ஆன்சர் என்ன? நாலு. இந்த நம்பரை நான் எங்கேயும் போட்டேனா? போடவே இல்லை. ஆன்சர் நாலு. முடிஞ்சு போச்சு. ஸோ நம்பர் எடுத்து நீங்கள் ஒன்று ஒன்றும் ஏங்கிற இடத்துல இதை அப்படிங்கிற இடத்துல வச்சு வச்சு போடுங்க. ஆன்சர் வச்சா நாலு தான் வரும். இல்லை இதை ஃபுல்லாக சால்வ் பண்ணி போடுங்க, நாலு தான் வரும். ஈஸி தான், ஆன்சர் நாலு. இப்படி தான் ஃபார்முலா உள்ளே வச்சு கேட்பாங்க, ஃபார்முலா உள்ளே வச்சு யூஸ் பண்ண மாதிரி இப்படி தான் கேட்பாங்க. இதுக்கு ஆன்சர் நாலு. இப்போ அப்படியே இன்னொரு சம் பார்த்துருவோம். தொடர்ந்து கவனிங்க, எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க, தொடர்ந்து கவனிங்க. இப்போ அடுத்த கொஸ்டின், 162 இன்ட்டு 162 மைனஸ் 18 இன்ட்டு 18 டிவைடட் பை 144. இப்போ இதை கவனிங்க, இதுவும் பெருசாக இருக்கே சார். ஈஸி தான், கவனிங்க. இது ஏ இன்ட்டு ஏன்னு வச்சா ஏ ஸ்கொயர், இதை பி இன்ட்டு பின்னு வச்சா பி ஸ்கொயர். அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் கரெக்டாக இருக்குது, அதே மாதிரியே இருக்கா பார்க்குறதுக்கு? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா என்ன? ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி, ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி, கரெக்டாக? அப்போ இதை எப்படி எழுதிடுறேன்? ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பின்னு எழுதிடுறேன். இல்லை நம்பரே போட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பினா 162 ப்ளஸ் 18, 162 மைனஸ் 18 போட்டாச்சா? கீழே 144 இருக்கா? இப்போ கவனி ஒரே ஸ்டெப்பில் முடிஞ்சிடும். 162 18 போனால் 144 அப்படி தானே? ஸோ 144 144 போயிடும். பேலன்ஸ் என்ன இருக்குது? 162 ப்ளஸ் 18 தான் இருக்கா? கூட்டுங்க, என்ன 180 முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இதை போட்டால் 180. ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னா ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி, ஏ மைனஸ் பி ஏ இது வந்து அப்படியே போயிடும். பேலன்ஸுக்கு தான் ஆன்சர் 180. பார்த்தே போட்டு போயிடலாம், ஈஸியாக முடிஞ்சு போச்சு. ஃபார்முலா யூஸ் பண்ணி கேட்கறது எல்லாமே கொஸ்டின் பெருசாக இருக்கும், பட் ஈஸியாக முடிஞ்சிடும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், அடுத்த கொஸ்டின் பாருங்கள், எங்கேயும் ஸ்கிப் பண்ணாதீங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இதை பாருங்கள். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 25 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 3 வகுத்தல், ஸோ எக்ஸ் ப்ளஸ் 3 த ஹோல் ஸ்கொயர், சாரி எக்ஸ் ப்ளஸ் 5 த ஹோல் ஸ்கொயர், கீழே எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9. இதை சால்வ் பண்ணுங்க, கவனிங்க. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 25 பை எக்ஸ் ப்ளஸ் 3 டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் 5 த ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9. இப்போ இதை பாருங்கள், இது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 25 இருக்கா? 25 நான் 5 ஸ்கொயர்னு எடுத்துக்கிறேன் சார். எப்படி 25 5 ஸ்கொயர்னு எடுத்துக்கிறேன். அப்போ 5 ஸ்கொயர்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5 ஸ்கொயர் கரெக்டா? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா என்ன? ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி. அப்போ இது எப்படி எடுத்துக்கலாம்? எக்ஸ் ப்ளஸ் 5 எக்ஸ் மைனஸ் 5 கரெக்டா? கீழே எக்ஸ் ப்ளஸ் 3 அப்படியே இருக்கும். எப்போவுமே ஃப்ராக்ஷனை வகுக்கிறப்ப இதை பெருக்கலாக மாற்றிட்டு இதை தலையில் எழுதிடணுங்க. அதெல்லாம் தெரியும், ஸ்கூல்லே பார்த்துருப்போம். வகுத்தலை பெருக்கலாக மாற்றிட்டு தலையில் எழுதிடுவோம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9 மேலே போயிடும். 9 3 ஸ்கொயர் எழுதலாமா? ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3 ஸ்கொயர் அது எப்படி எழுதலாம்? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலாவில் ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி எழுதலாமா? அப்போ எக்ஸ் ப்ளஸ் 3 எக்ஸ் மைனஸ் 3, இந்த எக்ஸ் ப்ளஸ் 5 ஹோல் ஸ்கொயர் கீழே வந்துடும். ஒரே ஸ்டெப் மாற்றிட்டோமா? இப்போ முடிஞ்சிருங்க, இப்போ முடிஞ்சிடும். எக்ஸ் ப்ளஸ் 3 எக்ஸ் ப்ளஸ் 3 கேன்சல் ஆயிரும். இங்கே ஒரு எக்ஸ் ப்ளஸ் 5 இருக்குது, இங்கே எக்ஸ் ப்ளஸ் 5 ஸ்கொயர் இருக்குது, இதுவும் இதுவும் போயிடும். பேலன்ஸ் என்ன இருக்கோ அதான் ஆன்சரு. எக்ஸ் மைனஸ் 5 எக்ஸ் மைனஸ் 3 எக்ஸ் ப்ளஸ் 5 அவ்வளோதான், அவ்வளோதான். ஈஸி, ஒரே ஸ்டெப். எல்லா சம்மும் கொஸ்டின் தான் பார்க்க பெருசாக இருக்கும், ஒரு ஒரு ஸ்டெப்பில் முடிஞ்சிருங்க, ஒரு ஒரு ஸ்டெப்பில் முடிஞ்சிடும். ஸோ ஃபார்முலா யூஸ் பண்ணி போகலாம் பார்த்து பயப்படாதீங்க. ஒரு நாலு ஃபார்முலா தான், திரும்ப திரும்ப அதே தான் போகிற மாதிரி இருக்கும். அடுத்த கொஸ்டின் கவனிங்க, அடுத்த கொஸ்டின் கவனிங்க. ஏ க்யூப் ப்ளஸ் பி க்யூப், அதாவது இருங்க ஒரு நிமிஷம், ஏ க்யூபா பை ஏ மைனஸ் பி, இங்கே பி மைனஸ் ஏ, இதுக்கு என்ன ஆன்சர்? ஏ க்யூப் பை ஏ மைனஸ் பி ப்ளஸ் பி க்யூப் பை பி மைனஸ் ஏ, இதுக்கு என்ன ஆன்சர்? இப்போ கவனிங்க, கவனிங்க. அதாவது ஸ்டூடெண்ட்ஸ், ஏ க்யூப் பை ஏ மைனஸ் பியா? நான் இதையும் ஏ மைனஸ் பியாக மாற்றணுன்னா சைனை மாற்றிட்டா போதும். மைனஸ் பி க்யூப் பை ஏ மைனஸ் பி என்ன பண்ணேன்னு புரியுதா? இங்கே ஏ மைனஸ் பி இருக்குது. நான் இதையும் ஏ மைனஸ் பியாக மாற்றணுன்னா சைனை மாற்றிட்டா போதும். இப்போ எழுதலாமா? இது எப்படி எழுதலான்னா, ரெண்டு ஏ மைனஸ் பி இருக்குது, ஒன்றை போட்டுருங்க, மேலே ஏ க்யூ மைனஸ் பி க்யூ அப்படியே போட்டுருங்க. இப்போ ஃபார்முலாவை எழுதுனா ஆன்சர், ஏ க்யூப் மைனஸ் பி க்யூப்க்கு என்ன ஃபார்முலா? கவனிங்க, ஏ மைனஸ் பி ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர், கீழே ஏ மைனஸ் பி அப்படியே வந்துடும். மேலே இருக்கி தான் ஃபார்முலா, ஏ மைனஸ் பி ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர், கீழே ஏ மைனஸ் பி அப்படியே இருக்குமா?
அடித்தா தான் ஆன்சர். முடிஞ்சா? ஈஸியாக ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் இதுதான் ஆன்சர். முடிஞ்சு போச்சா? வாங்க அடுத்த கொஸ்டின் போயிடலாம். வாங்க அடுத்த கொஸ்டின் போயிடலாம் சரிங்களா. ஒவ்வொரு கொஸ்டினுமே பார்க்கறது ரொம்ப முக்கியம், எதையுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க, லாஸ்ட் உங்களுக்கு தான் சரிங்களா. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்களேன், இது கொஞ்சம் பாருங்களேன், இது கொஞ்சம் புதுசாக இருக்கும் இந்த கொஸ்டின், பட் ஈஸி தான். 999 995 999 999 இது மாதிரி கொஸ்டின் பார்த்துருப்பீங்க. 999 999 999 இதுக்கு என்ன ஆன்சர், இதுக்கு என்ன ஆன்சர் போக பெருசாக இருக்கும். பட் சின்னதாக ஒரு விஷயம், கீழே ஒன்றை குறைங்க மேலே ஒன்றை அதிகரிங்க, அவ்வளோதாங்க. கீழே 999 இருக்கா, ஒன்று குறைச்சா 998, மேலே 995 இருக்கா, ஒன்று அதிகரிச்சிருங்க 996. இதாங்க ஆன்சர், ஈஸியாக இருக்கா. இது இப்படி 999 இப்படி வந்தால் மட்டும் இது யூஸ் ஆகும். இதை ஒன்றை குறைச்சிங்க போட்டுருங்க, இதை ஒன்றை கூட்டி அங்கே போட்டுருங்க, அவ்வளோதான் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சா. ஸோ இதெல்லாமே சிம்பிளிஃபிகேஷன் தான், கேட்பாங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க கரெக்டாக. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 789 × 789 × 789 அடுத்து ப்ளஸ் 211 × 211 × 211 கீழே என்ன இருக்குன்னா 789 × 789 மைனஸ் 789 × 211 ப்ளஸ் 211 × 211 இதை கவனிங்க, இதை கவனிங்க. கொஸ்டின் பெருசாக இருக்கா, ஒரே ஃபார்முலா. அதாவது 789 × 789 × 789 மூணு வாட்டி பெருக்கிறோம். இதை நான் ஏ க்யூப்னு எடுத்துக்கிறேன், அதாவது 789 ஏன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா ஏ க்யூப், இது பி க்யூப். அப்போ ஏ க்யூப் ப்ளஸ் பி க்யூப் மேலே இருக்கா, ஏ க்யூப் ப்ளஸ் பி க்யூப் மேலே இருக்கா. ஃபார்முலா என்னென்னா ஏ ப்ளஸ் பி, ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் சார். மேலே அப்படியே போட்டேன். கீழே இந்த ஃபார்மேட்டை முதல்ல பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. ஏ ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் போடுங்க மைனஸ் ஏபி இருக்க தான் அப்படியே போடுறேன் ப்ளஸ் பி ஸ்கொயர். இதானே கேட்குறாங்க, இது கேன்சல் ஆயிருமா, பேலன்ஸ் இதுதானே ஆன்சரு, ஏ ப்ளஸ் பி. அப்போ 789 × 211 கூட்டிடுங்க, 789 × 211 கூட்டிடுங்க, கூட்டினா 1000 ஆன்சர். ஏன்னா ஏ ப்ளஸ் பி தான் மீதி இருக்குது, 1000 தான் ஆன்சர். முடிஞ்சு போச்சா? ஈஸிங்க, ரொம்ப ஈஸிங்க, ஒன்றுமே இல்லைங்க, ஈஸி, ரொம்ப ஈஸி. ஃபார்முலா யூஸ் பண்ணுறதுனா ரொம்ப ஈஸி சரிங்களா. ஸோ ஃபார்முலா டைப்பு நான் ஏன் ரொம்ப சம்மு கொடுக்குறேன்னா அதோடய இம்பார்ட்டன்ஸை புரிஞ்சுக்கோங்க சரிங்களா. இப்போ இந்த வீடியோக்கான கடைசி கொஸ்டின்ங்க, இந்த வீடியோக்கான கடைசி கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் 69 நம்மள்ட்ட என்ன கேட்குறாங்கன்னா ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் இஏ கேட்குறாங்க. இதை கவனிய, இதோட முடிச்சிடலாங்க. ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி 13, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் 69, ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சி என்னன்னு கேட்குறாங்க, கவனிங்க. இதுவும் ஒரு ஃபார்முலாவில் உள்ளடங்கிடுங்க, ஒரு ஃபார்முலாவில் உள்ளடங்கிடும் கவனிங்களே. ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் 2 × ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ. இதுதான் ஃபார்முலா, இதுதான் ஃபார்முலா. ஐ திங்க் 9th புக்கில் இருக்கும்னு நினைக்கிறேன், 8th புக்கும் 9th புக்கிலேயே இருக்கும், பார்த்துருங்க. ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் 2 × ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ. இப்போது இது ஒரு டேட்டா, இது ஒரு டேட்டா, இது ஒரு டேட்டா. மூணு டேட்டாவில் ரெண்டை கொடுத்துட்டு ஒன்று கேட்பாங்க, புரியுதுங்களா. மூணில் ரெண்டை கொடுத்துட்டு ஒன்று கேட்பாங்க. இதிலே பாருங்கள், ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி கொடுத்துட்டாங்க, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் கொடுத்துட்டாங்க. இதை தான் கேட்குறாங்க, கண்டுபிடிச்சிருவோமா. ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 13 சார். இங்கே 13 போடுங்க, 13 ஸ்கொயர் 169 போட்டுருங்க. ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் அதை எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 69. இந்த ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சி தானே கேட்குறாங்க, அதை எக்ஸ்னு வச்சுக்குவோம், 2x. இப்போ இந்த 69 தான் மைனஸ் ஆயிருமா, ஆயிருமா. 169 மைனஸ் 69 என்ன, 100. 2x இருக்குது, 2 அங்கே டிவைட் ஆயிரும், 100 ரெண்டால் வகுத்தா 50. அப்போ எக்ஸ் என்ன, 50. அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன, 50. அவ்வளோதாங்க, ஈஸியாக இருக்காங்க. ஸோ சிம்பிளிஃபிகேஷன் நம்ம இது வரைக்கும் 5 டைப் பார்த்தோங்க இந்த வீடியோவில். ஸோ 5 டைப்பும் என்னென்னா, மொதல் ஸ்கொயர் ரூட் வச்சு, அப்புறம் வி போர்ட் மாஸ் வச்சு பார்த்தோம், அப்புறம் ஃபார்முலாலாம் வச்சு பார்த்தோம் சரிங்களா. அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம், இந்த பவரில் 0.3, 0.1 வச்சு பார்த்தோம். இதுதான் சிம்பிளிஃபிகேஷன். 100% கேள்விகள், நீங்கள் என்ன எக்ஸாம் போட்டிங்கனாலும் சரி, 100% கேள்விகள் சுற்றி சுற்றி இதில் இருந்து தான் கேட்குறாங்க.
அஞ்சு டைப் பார்த்துட்டோம். இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்ஐ போகிறவங்க, குரூப் ஃபோர் போகிறவங்க, பிசி போகிறவங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக தான் இருந்திருக்கும். இதே மாதிரி தான் வருஷம் எல்லா வீடியோஸும் வரப்போகுது சரிங்களா. போலீஸ் சிலபஸில் 60-70% சிலபஸ் யூடியூப்லேயே கவர் பண்ண போகிறோம். 100% சிலபஸ் வேணும்னா இன்ஸ்டியூட்ல வந்து ஜாயின் பண்ணிடுங்க சரிங்களா. ஸோ எல்லா வீடியோஸும் வரிசையாக வரும். ஆப்டிடியூட் ப்ராங்க்கு சரிங்களா, மேக்ஸ் ப்ராங்க்கு அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் தான் நம்ம ஆப்டிடியூட் வரிசையாக போட்டுகிட்டே இருக்கும். ஸோ அதில் உங்களுக்கு வரிசையாக வீடியோ வரும். சயின்ஸ் சோசியல் சப்ஜெக்ட் வீடியோவும் வரும் சரிங்களா. உங்களோட சப்போர்ட்டை மட்டும் வரிசையாக கொடுங்க. இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் மொபைல் நம்பர் இருக்கும், அது கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ்க்கான வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்குமே ஷேர் பண்ணிடுங்க. ஏதாவது சொல்லணும்னு நினச்சா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.